இந்த சாப்டரில் நம்ம லூப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லூப்ஸ், ஜாவா லூப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வந்து ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம் ஒரு விஷயத்தை செய்யறது தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லூப்னா என்னது? இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பாட்டை வந்து நான் லூப்பில் கேட்டுட்ருக்கேன், ஒரு பாட்டை வந்து நான் ரிப்பீட் மோடில் கேட்குறேன் அப்படின்னா, ஒரே பாட்டை நம்ம திருப்பி திருப்பி ரிப்பீட்டில் போட்டுவிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான், அதுதான் வந்து ஒரு லூப். ஸோ அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ப்ரோக்ராமிங். அந்த செட் ஆஃப் லைன்ஸை திருப்பி திருப்பி ரன் பண்ணுறது தான் லூப்ஸு. அப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் விஷயத்தை பண்ணலாம். ஸோ அது ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். தியரி ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி மூணு லூப் இருக்குது, ஃபார் லூப், வைல் லூப் அண்டு டூ வைல் இருக்குது. இந்த மூணு லூப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே லூப் தான். இந்த மூணு லூப்புக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்றதை புரிஞ்சிக்கிட்டால் நம்மளால் கோடிங்கில் வந்து ஈஸியாக ப்ராக்டிக்கலாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபார் லூப் வந்து நமக்கு வந்து ஃபார் லூப் வந்து அதோடய சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா, ஸோ ஃபார் போட்டுட்டு அந்த வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலைசேஷன் அண்ட் கண்டிஷன் அண்ட் அப்டேஷன், இந்த மூணு வந்து நான் வச்சுக்கணும். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுவோம், ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அப்புறம் ஒரு அப்டேஷன் கொடுப்போம், செமிகாலன், ரெண்டு செமிகாலன் வரும், ஒரு மூணு கண்டிஷன் வரும். ஸோ இது நான் வச்சுக்கணும், ஏன்னா இதுதான் ஃபார் லூப்பில் மெயினான விஷயம். இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நமக்கு தெளிவாக புரியும். அப்போ தான் நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து போயிடலாம். இப்போது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஃபார் லூப் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் லூப் இதுதான் ஒரு லூப்பு. இப்போ இந்த லூப்புக்குள்ளே நம்ம என்ன போடுறோம், கோடிங் போடுறோம் இல்லையா, என்ன லைக் லைன்ஸ் கொடுக்குறோமோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நமக்கு திருப்பி திருப்பி ரன் ஆகிட்ருக்கும். ஸோ நம்ம ஒரு லூப்பில் எனக்கு வந்து ஒரு 10 வாட்டி ரன் பண்ணு, 100 வாட்டி ரன் பண்ணு, 1000 வாட்டி ரன் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம எவ்வளோ வாட்டி கொடுக்கலாம், லட்சக்கணக்கில் கூட கொடுக்கலாம். அத்தனை வாட்டி இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் திருப்பி திருப்பி ரன் பண்ணு நம்ம கொடுக்கலாம். இப்போ நிறைய இடத்துல நமக்கு லூப் தேவைப்படும். சிம்பிளாக சொல்லுனா, இப்போ நம்ம ஒரு ஃபைல் இருக்குது, நம்ம மொபைலில் ஒரு ஃபோல்டர் இருக்குன்னா, அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்க 10 சாங்ஸும் எடுத்து ஒன்று ஒன்றா ரன் பண்ணிட்டு இருக்குல்லையா, அது கூட லூப் தான். ஸோ எடுத்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு சாங்காக நம்மளுக்கு ப்ளே பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ அது கூட லூப்பில் ஃபஸ்ட்டு சாங் இது, செகண்ட் சாங் இது, தேர்ட் சாங் இதுன்னு லூப்பில் தான் எடுத்து ரன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி லாஜிக் தான் போட்டிருப்பாங்க. இது மாதிரி அப்புறம் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 10 நம்பர் எனக்கு ப்ரிண்ட் பண்ணு, 1 to 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ணி காட்டு எனக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒன்று லூப் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு லூப்போட யூசேஜ் கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு 10 நம்பர் ப்ரிண்ட் பண்ணணும்ப்பா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், ஃபார் லூப்பில் வந்து நமக்கு 3 இது இருக்குது சரியா. இப்படி நீங்கள் 2 செமிகாலன் போட்டிங்க அப்படின்னா தெரியுமா, ஆகும் இந்த லூப் வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகும். ஸோ இதை நான் லாஸ்ட்டில் வரேன். அதுக்கு முன்னாடி ஃபார் லூப்பில் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, int i = 0 அப்படின்னு ஃபஸ்ட்டு எனக்கு கண்டிஷன் இருக்குது. நான் என்ன சொன்னேன், கண்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அப்டேஷன், 3 இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ இதான் வந்து இனிஷியலைசேஷன். ஸோ நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம், i = 0. நான் வந்து ஆனால் என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு 10 நம்பர் காட்ட போகிறேன். ஸோ 1 10 நம்பர் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் லூப்பில். ஸோ அதுக்கு i வந்து நான் ஃபஸ்ட்டு 1 வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிடுச்சு, இனிஷியலைஸ் பண்ணியாயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் பார்த்தோம். i வந்து இப்போது less than or equal 10 வரைக்கும் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ less than or equal 10 கொடுக்குறேன். தென் செமிகாலன் போட்டு 3வது என்ன இருக்குது, அப்டேஷன். அப்போ i வந்து என்ன ஆகணும், ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அப்டேட் ஆகணும் இல்லையா. ஃபஸ்ட்டு i வந்து 1 இருக்கும், நெக்ஸ்ட்டு 2 வரணும். ஃபஸ்ட்டு 10 நம்பர் ப்ரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 அப்படின்னு அப்டேட் ஆகிட்டே போகணும் இல்லையா அந்த i. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், i அப்டேஷன் இங்கே கொடுக்கணும், i++. இந்த +++ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நேவர் இருக்கா. ஸோ நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்துருந்தோம், அங்கே வந்து நம்ம அந்த i++ பார்த்துருந்தோம். ஸோ அதான், ஸோ இந்த 3 தான் ஃபார் லூப்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன், ஸோ இனிஷியலைசேஷன், தென் கண்டிஷன், தென் அப்டேஷன். இந்த லாஜிக்கு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ நான் i வந்து 1 எங்கேருந்து லூப் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ எங்கேருந்து லூப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எவ்வளோ வரைக்கும் ரன் பண்ண போகிறோம், அதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வரைக்கும் ரன் பண்ண போகிறேன்ப்பா அப்படின்றதான் கண்டிஷன். ஸோ கண்டிஷன் ஒரு ஒரு ஸ்டெப்லையும் i அப்டேட் ஆகணும் இல்லையா. ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்லையும் எனக்கு i வந்து 1 அப்டேட் ஆகணும், எனக்கு 1, 2, 3, 4 அப்படி 1 அப்டேட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷனில் எனக்கு வந்து i வந்து 2 அப்டேட் ஆகணும் அப்படின்னு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ 2 அப்டேட் ஆகணும் அப்படின்னா வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி லாஜிக்ஸ்லாம் நம்ம வந்து கொடுக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச், நம்ம வந்து இந்த 2 அப்டேட் ஆகிற கதைலாம் நமக்கு வேணாம், நமக்கு இப்போ 1 அப்டேட் ஆனால் போதும். ஸோ அது மாதிரி அப்டேஷனுக்கு என்ன லாஜிக் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம இது மூலம் கொடுக்கணும்னு மக்கப் பண்ணிட்டுலாம் பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிண்ட் பண்ணி பார்த்துடலாம், நமக்கு புரியும் அப்போ தான். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரிண்ட் பண்ணணும்னா, i-யை ப்ரிண்ட் பண்ணணும். ஏன்னா i தான் வந்து 1 to 10 வரைக்கும் மாறப்போகுது இந்த லூப்புக்குள்ளே. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப், சிம்பிள் ஃபார் லூப் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்புட் சைடில் பார்க்கலாம், கொஞ்சம் தெளிவாக இருக்கும் சொல்லி சைடில் மாற்றிட்டேன். ஸோ இங்கே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு i வந்து நம்ம 1 கொடுத்துருக்கேன். ஸோ 1 கொடுத்து அப்புறம் இங்கே i வந்து கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன், less than or equal to 10 வரைக்கும் தான் ப்ரிண்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 1 வரைக்கும் 1 by 1 ப்ரிண்ட் பண்ணியிருக்கு.
ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஃபார் லூப். இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருனால்தான் நம்மளுக்கு ஒன்று ஒன்று ஆகுது. ஸோ இங்கே கொடுத்து பார்க்கலாமா, இப்போ வந்து ஐஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் டூன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ரெண்டு ரெண்டாக அப்டேட் பண்ணு பாணி, இப்போது அப்டேஷன் கண்டிஷனில் ரெண்டு ரெண்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன ஆகுன்றதை அவுட் புட் கெஸ் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ரெண்டு ரெண்டாக ஆகும். ஃபஸ்ட்டு ஒன்று வரும், அப்புறம் ஒன் ப்ளஸ் டூ த்ரீ, த்ரீ ப்ளஸ் டூ ஃபைவ், ஃபைவ் ப்ளஸ் டூ செவன், செவன் ப்ளஸ் டூ நைன். ஸோ இந்த மாதிரி வந்து லூப்பில் நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி லூப் வச்சு நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராம் கேட்பாங்க ஃப்ரெஷராக இருக்க போய். காலேஜ் முடிச்சிட்ட அப்புறமே நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் போனீங்க, நிறைய கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பத்து நம்பர் ப்ரிண்ட் பண்ணி காட்டு, ஃபஸ்ட்டு பத்து ஈவன் நம்பர் ப்ரிண்ட் பண்ணி காட்டு, ஃபஸ்ட்டு பத்து ஆட் நம்பர் ப்ரிண்ட் பண்ணி காட்டு. இந்த மாதிரி ஃபார்ல நிறையா இருக்குது. இதெல்லாம் தனி ஒரு வீடியோவில் வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த இதில் பார்த்தா டுட்டோரியல் இது வந்து நமக்கு ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மேலே ஐ எங்கள் லிங்கில் வரும் பாருங்கள், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து டுட்டோரியல் கண்டினியூ பண்ணி போகலாம். இப்போ வந்து ஃபார் லூப்பில் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் வந்து நீங்கள் இந்த கண்டிஷன்லாம் கொடுக்கவே இல்லை, அப்புறம் இந்த கண்டிஷன் நீங்கள் கொடுக்காமல் வந்து வெறுமே இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்படி கொடுத்தா நமக்கு வந்து லூப் வந்து இன்ஃபினிட்டாக ரன் ஆகும். ஐ மீன் நீங்கள் எந்த கண்டிஷனும் கொடுக்கல, நீங்கள் இனிஷியலைஸும் பண்ணல, எப்போ வரைக்கும் ஃபார் லூப் ஸ்டாப் ஆகணும் கொடுக்கவே இல்லை. ஸோ லூப் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், அது இன்ஃபினிட்டாக சுற்றக்கூடாது. எந்த லூப்பாக சரி, ஃபார் லூப்பாக இருந்தாலும் சரி, ஒய் லூப்பாக இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாமல் வந்து அது இன்ஃபினிட்டாக சுற்றவே கூடாது. ஸோ இன்ஃபினிட்டாக சுற்றாமல் இருக்கிறது நம்ம கரெக்டாக அந்த ஃபார் லூப்பை டெர்மினேட் பண்ணணும், கண்டிஷன் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அப்படி நீங்கள் கொடுக்கலாம், இப்படி இருக்குது. இது வந்து நான் சிம்பிள் இன்ஃபினிட் லூப்பு சொல்கிறேன். நீங்கள் வேறு தப்பு பண்ணாலும் வந்து இன்ஃபினிட்டாக சுற்றும். ஸோ இன்ஃபினிட்டாக சுற்றினா என்ன ஆகுதுன்றதை பார்க்கறதுக்காக நான் காட்டுறேன் இப்போது. ஸோ நம்ம இங்கே ஒரு டைலாக் போட்டுடலாம், இன்ஃபினிட்டாக இது வந்து ஐ எம் க்ரூட் அப்படின்னு சொல்லப்போகுது. நமக்கு இது ரன் பண்ணி பார்த்தா என்ன அவுட் புட் வருதுன்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் பாருங்கள், இந்த ஆரோ மார்க் ஸ்க்ரோல் ஆகிட்டே போயிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு ஐ எம் க்ரூட் ஐ எம் க்ரூட் ப்ரிண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இது வந்து குட்டி க்ரூட், குட்டி க்ரூட் தான் வந்து க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இன்ஃபினிட் லூப் வந்துடக்கூடாது எப்பயுமே, நம்ம தப்பான கண்டிஷன் கொடுத்து வந்துடக்கூடாது. அதான் லூப்பில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம், இது இன்ஃபினிட்டாக சுற்றிட்டே இருக்கும். தென் வந்து ஃபார் லூப்பில் வந்து இன்னொன்று இம்பார்ட்டன் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து அரே டாபிக் பார்த்தோம். ஸோ அரே டாபிக் ரீகலெக்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ இந்த மாதிரி ரீகலெக்ட் பண்ண சொல்கிறப்போ ரீகலெக்ட் பண்ணுங்கள். அங்கே அரே டாபிக்ஸ் மறந்துட்டிங்கன்னா ஒரு பார்த்துட்டு வாங்க, திருப்பி கூட தப்பு இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஐடிஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடிஸை வந்து நம்ம வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் பண்ண போகிறோம், அரேக்கு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ நம்ம அங்கேயே பார்த்துருந்தோம் இந்த அரேயில் வந்து எப்படி ஒன் பை ஒன்னாக இந்த டேட்டாவை ப்ரிண்ட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம மெயினாக ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அரேயில் வந்து எனக்கு ஒன் பை ஒன்னாக இந்த வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, மொத்தம் ஸ்டூடெண்ட் ஐடிஸ் வந்து எனக்கு வந்து நமக்கு அஞ்சு ஐடிஸ் இருக்குது, இந்த அஞ்சையும் எனக்கு ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நான் ஏன் பண்ணுறேன். ஸோ ஜீரோன்னு பண்ணுறேன், ஜீரோன்னு ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அரேவோட இண்டெக்ஸ் வந்து ஜீரோனு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஒன்று. அப்புறம் ஐ வந்து லெஸ் தென் வந்து எந்த லெஸ் தென் வந்து லென்த்து, இந்த அரேவோட லென்த்து இருக்கணும். ஸோ அரே டாட் லென்த்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இதெல்லாம். ஸோ நான் கண்டிஷனும் கொடுத்துட்டேன், இனிஷியலைஸ் பண்ணிட்டேன், கண்டிஷன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்டேஷன். ஸோ அப்டேஷன் என்ன சொல்ல போகிறோம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரேயில் ஒன் பை ஒன்னாக போப்போம்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஐயை வந்து ஒன் பை ஒன்னாக ப்ளஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த லூப்பில் வந்து ஐ வந்து ஜீரோவில் வந்து ஒன் டூ த்ரீன்னு போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரேலேருந்து வேல்யூ எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி. ஸோ அரேவோட இண்டெக்ஸ் இது பண்ணி நம்ம எடுப்போம். ஸோ இப்போ ஜீரோன்னு போட்டால் என்ன வரும், எயிட் வரும். அதே மாதிரி ஒன்னுன்னு போட்டால் நமக்கு டுவெண்ட்டி டூ வரும் இல்லையா. ஸோ இது நம்ம ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் பண்ணணும் டைனமிக்காக அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே உள்ள ஐயை கொடுக்க போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐ வந்து ஒரு ஸ்டெப்லேயும் ஜீரோ இருக்கும், அடுத்த ஸ்டெப்பில் ஒன் இருக்கும், அடுத்ததில் டூன் இருக்கும் அப்படின்றது. நம்ம லென்த் வந்து இப்போ என்ன இருக்குது பார்த்து, அரேவோட லென்த்துன்னு எடுத்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஒரு அரே லென்த்து. ஸோ லெஸ் தென் ஃபைவ் அப்படின்னா நமக்கு, ஸோ இண்டெக்ஸ் படி நமக்கு என்ன ஆகும்னா, ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் ப்ரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ லெஸ் தென் ஃபைவ், ஸோ ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் எனக்கு பண்ணு, லெஸ் தென் ஃபைவ் ஐ மீன். ஸோ ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் தான் நமக்கு இந்த லூப் ரன் ஆகும். அப்போ நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஐடி வந்து நமக்கு ஒன் பை ஒன்னாக எயிட்டு டுவெண்ட்டி டூ த்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அரேவை வந்து ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிண்ட் பண்ணுறப்பே வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு இல்லையா, இது வேறு ஏதாவது நம்ம லாஜிக் பண்ணலாம். இங்கே உள்ள ஒன் பை ஒன்னாக எடு லாஜிக்கு. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி டுவெண்ட்டி டூ இருக்கா இல்லையான்னு பாரு. ஸோ இந்த டாப் டென் டாப் ஃபைவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான், இதில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் இருக்கானா பாரு அப்படின்றத கூட நம்ம அரேயில் இப்படி லூப்பில் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடின்ற அரேவை அழிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட்ஸ் அரே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து லைக் நீங்கள் இந்த அப்படியே தான் ஐ ஜீரோ வந்து ஸ்ட்ரிங் அரே ஜீரோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லென்த்து, ஸோ லென்த்து வந்து ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் ப்ரிண்ட் பண்ண போகிறோன்றத நான் அப்படியே அதேமாதிரி கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் ஆகும். ஸோ பனானா ஆப்பிள் சி அண்ட் டின்னு சும்மா வச்சுருந்தோம் நம்ம அந்த அரேயில். ஸோ நமக்கு இப்படி ப்ரிண்ட் ஆகிடுச்சு அந்த அரே. ஸோ இப்போ வந்து இதை சிம்பிளாக கூட இன்னொன்று சிம்பிளாக பண்ணலாம் இந்த ஃபார் லூப்பை. ஸோ எப்படி சிம்பிளாக பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, வந்து
இப்போது இந்த அரேவை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இனிஷியலைஸ் எல்லாம் கொடுத்துட்ற நம்ம எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ண போகிறோம், நான் அரேவில் இருக்க எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஃபார் லூப்பில் இந்த ஃப்ரூட்ஸ்னு இருக்கு இல்லையா, ஃப்ரூட்ஸ்னு போட்டுக்கோங்க. எப்படி ஃப்ரூட்ஸ்னு போட்டுட்டு அது ஒரு இந்த ஃப்ரூட்ஸுன்றது அரே கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரிங் ஃப்ரூட், ஸோ ஒன் பை ஒன்னாக எடு அப்படின்றத நம்ம இப்படி கொடுக்க போகிறோம். அவ்வளோதான், இப்படி நீங்கள் வந்து கோலன் கொடுத்து ஃபார் லூப் கொடுத்தீங்கன்னா, அந்த இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் அப்டேஷன் கொடுக்காமல் இப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, வந்து இப்போ நமக்கு ஒன் பை ஒன்னாக இது தரும், அரையில் இருக்க வேல்யூஸாக ஒன் பை ஒன்னாக தரும். ஸோ இந்த ஃப்ரூட்டுன்றதை பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போதும், நமக்கு ஒன் பை ஒன்னாக திருப்பி அதே மாதிரி இதே ஆன்சர் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்கள். ஸோ திருப்பி இதே மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ இது வந்து சிம்பிள் ஃபார் லூப். இது எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் எல்லா வேல்யூவும் நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபார் லூப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், ஏன்னா அதில் வந்து இனிஷியலைசேஷன் கண்டிஷன் அண்ட் அப்டேஷன் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ அது அதை விட இது சிம்பிள், இதில் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது, அது நிறைய நீங்கள் ப்ராக்டிக்கலாக போகிறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போதைக்கு இது புரிஞ்சு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிக்கிட்டால் போதும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கூட சேர்ந்து நீங்களும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வைல் லூப், டூ வைல் லூப் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இதே திங்ஸை நம்ம பண்ண போகிறோம், வைல் லூப்லேயும் டூ வைல் லூப்லேயும், ஆனால் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம்.